ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரக்ஷி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிம்பிள்ஸ்க்கான ரெமெடி ஒன்று பார்க்கலாம். இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஃபேஸில் ஒரு பிம்பிள்ஸ் வந்துட்டாலே அந்த பிம்பிள்ஸ் எப்படா சரியாகும், ஆக்னே ஸ்கார்ஸ்லாம் எப்படா போகும் அப்படின்னு நம்ம அதையே நினச்சிட்ருப்போம். இந்த கவலை இனிமேல் உங்களுக்கு வேண்டாம். இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு க்ளீன் பவுலில் க்ரீன் டீ லீவ்ஸ், க்ரீன் டீ இலைகள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. புதினா எடுத்து வச்சுருக்கேன், இதுவும் ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் சூடாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு பிளேட் போட்டு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை இந்த பவுலில் போட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அலோவேரா ஜெல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயிலு. நான் வச்சுருக்கிறது காதி பிராண்டு, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது போட ஆரம்பித்ததுலேருந்து அவ்வளோ பிம்பிள்ஸ் வர்றதில்லை. இதுலேருந்து ஒரு 2 ட்ராப் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க டெய்லி நீங்கள் குளிக்க போகிறதுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக பார்க்கலாம். என்ன பண்ண வேணாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் ரொம்ப போட்டு ரப் பண்ணாதீங்க. ஸ்க்ரப்பிங்லாம் பண்ணுறப்போ ரொம்ப ஓவராக தேய்ச்சி விடாதீங்க. ஃபேஸில் அடிக்கடி கை வைக்காதீங்க. அதே மாதிரி சோப்போ ஃபேஸ் க்ரீமோ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி இந்த பிராண்டு, நாளைக்கு வேறு ஒரு பிராண்டு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஃபுட்ஸு, ஒயிட் சுகர் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஹெல்த்தி ஃபுட் நிறையா சாப்பிடுங்க, தண்ணி நிறையா குடிங்க. நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற க்ரீன் டீயும் டீ ட்ரீ ஆயிலும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரெமெடி ஃபார் பிம்பிள்ஸ்னே சொல்லலாம். டீனேஜ் கேர்ள்ஸு, பீரியட்ஸ் டைமில் நம்ம கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து 1-2 பிம்பிள்ஸ் அங்கங்கே வரும். அது எல்லாமே ரெகுலராக நீங்கள் இந்த பேக் யூஸ் பண்ண காணாமலே போயிடும். அதே மாதிரி ஆக்னே ஸ்கார்ஸும் நீங்கள் பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறம் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். இந்த பேக்கில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்தால் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிடும். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.